ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இந்த கொரோனா முதல் அலையிலேருந்து பெட்ரோல் டீசலை லாப நோக்கத்தோடு பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம தினத்தில் கூட அந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா காந்தி வந்து கையில் பெட்ரோல் கன்று வச்சுருக்கிற மாதிரி இன்றைக்கி அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய இந்த பொருளில் தொடர்ச்சியாக மானியன்ற பேரில் விவசாயிகளுக்கும் பல துறைகளுக்கும் மக்களை போட்டி வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு செயலை இந்த ஒன்றிய அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க சுதந்திர வாடகை வாகன சங்கம் சார்பாக இன்றைக்கி நடத்தப்படக்கூடிய அந்த போராட்டமானது ஒன்றிய அரசு டீசல் உயர்வில் ஒரு வரம்பு வைக்கணும் மக்களுடைய அத்தியாவசிய பொருள்கள் விலை உயர்வை தடுக்கிறதுக்கு இதுதான் மூலப்பொருள் இந்த மூலப்பொருளை லாப நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது உடனடியாக டீசல் மீதான ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார கொண்டு வரணும் மேலும் தினம் தினம் அந்த டீசல் பெட்ரோல் விலை உயர்வு அப்படின்றது பழைய முறையில் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே விலை உயர்வாக இருக்கட்டும் குறைப்பாக இருக்கட்டும் அதை நடைமுறைப்படுத்தணும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி தான் இன்றைக்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் வாடகை வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் சா தாண்டி மக்களுடைய போராட்டமாக இது இருக்குது ஏன்னா மக்களால் செலவு பண்ண முடியல பொது போக்குவரத்து இந்த ஒன்றரை வருஷத்தில் பெரிய அளவில் கிடையாது மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துகிறாங்க இல்லை வாடகை வாகனம் எங்களை மாதிரியான வாகனங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி இதை பயன்படுத்தி அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் அவங்களால பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதை கருத்தில் கொண்டு உடனடியாக ஒன்றிய அரசு இதுக்கு செயல்படணும் மாநில அரசாங்கம் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்துகிறோம் அதே சமயம் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த ஓலா ஊபர் ஆப் பேஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது அவங்கள ரெகுலேட் பண்ணலை இப்போ சமீபத்தில் ஒன்றிய அரசாங்கம் அதற்கான வழிகாட்டுதல் சட்டம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த வழிகாட்டுதல் சட்டம் முற்றிலுமாக பெரு நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்குது அதை மாநில அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாமல் மாநில அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மு முன் வச்சு ஒரு கமிட்டி உருவாக்கி அதற்கான வரைவு சட்டத்தை உருவாக்கணும் நாங்கள் போய் போக்குவரத்து ஆணையர்கிட்ட இது தொடர்பாக நாங்கள் மனுக்களை கொடுக்க போகும்போது பேச போகும்பொழுது ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க இது கொள்கை முடிவெடுக்கணும்னு யார் இந்த கொள்கை முடிவு எடுப்பாங்க எங்களுடைய முதல்வர் இதற்கான ஒரு கொள்கை முடிவெடுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதற்கான உத்தரவுகள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது முதல் கட்டமாக நடத்தப்படக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இது அரசு செவிசாய்க்கலைன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய கவனம் கொடுக்கும் வண்ணமாக எங்களுடைய போராட்டங்கள் இருக்கும் ரொம்ப குறுகிய நாட்களில் இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் இல்லை எண்ணெய் நிறுவனத்துக்கு கூஜா தூக்குற ஒருங்கி ஒன்றிய அரசாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா மக்களுடைய எங்கள் எண்ணெய் நிறுவனம் எப்படிங்க எண்ணெய் நிறுவனம் அது தனியார் தனியார்கிட்டயா இருக்குது அதுவும் ஒரு துறை தானே அதுவும் வந்து பப்ளிக் செக்டராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தானே அது லாப நோக்கத்தோடு நடக்கக்கூடாது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றது வலியுறுத்தல் ஒவ்வொரு ஆட்சியும் இன்றைக்கி காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி குறதாக சொல்கிறாங்களே தவிர மக்களுடைய நலனில் இதை துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக ம மேல் சபையிலையும் கீழ் சபையிலையும் இதை வலியுறுத்தணுன்றதை நாங்கள் கேட்குறோம் ஏன்னா இது இதுக்காக தானே மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அங்கே கோஷம் போடுங்க சபையை நடத்த விடாமல் பண்ணுங்க எங்களுக்கான வாழ்வாதாரம் அழிக்கப்படுது நாங்கள் வாடகையை ஏற்ற முடியல லாரி உரிமையாளர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க பாசஞ்சர் கார் ஆட்டோ வச்சுக்கிட்டு ஆட்டோலாம் நாலு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்தது முப்பத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் எல்பிஜி இன்றைக்கி ஐம்பத்தெட்டு ரூபாவுக்கு வந்து நிற்கிது எங்களால் மீள முடியல எங்களுடைய லாபம் எல்லாமே இதில் போகுது யாருக்கிட்ட போகுது கடைசியில் எங்களுக்கே தான் நல்ல திட்டம் வச்சுருக்காங்களா மத்திய அரசாங்கம் சொல்ல சொல்லுங்கள் நான்கு தொகுப்பு சட்டம் வாரியத்தை முடக்கும் விதமாக ஒரு ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்துட்ருக்காங்க அதை எடுத்து அடுத்துதான் ஒரு போராட்டம் இருக்குது நாங்கள் எதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறது தினம் தனம் தூங்கி சொன்னேன் ஏதாவது மத்திய அரசாங்கம் ஒ ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்களா இல்லை ஏற்ற போகிறாங்களா அப்படின்றத தொடர்ச்சியாக நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் எங்களுடைய பழப்பை யார் பார்க்கறது இன்றைக்கி விலவாசி உயர்வை கட்டுக்குள்ளார வைக்கணும் அப்படின்னா இது போன்ற நடவடிக்கை அதாவது ஒரு வரம்பு வேணும் இதுக்கு மேலே மார்க் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்ற அளவுக்கு அதை கட்டுக்குள்ளார கொண்டு வைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு செயல்படணும் செயல்படாத அரசா ஓடக்கூடிய ஒன்றிய அரசா தான் ஒழிஞ்சுக்கிற ஒன்றிய அரசாக தான் இன்றைக்கி இருக்குது கேள்வி கேட்டால் ஏதாவது ஒரு சாயலை பூசுறது நீ கிறிஸ்தவன் நீ வந்து ம மதவாதி இல்லை ஏதாவது ஒரு ஒரு சாக்கை தான் சொல்கிறாங்களே தவிர கேட்கும் கேள்விக்கு பதில் இல்லை மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு லாபம் ஈட்டி இருக்கிறாங்க இந்த ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் இன்னைக்கு செய்தித்தாளில் ஒன்றத்தில் பார்த்தேன் மூணு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் ஈட்டியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி இது வாட்டு வரியினால் நீங்கள் அதை எந்த விதத்தில் மாநில அரசாங்கங்களும் எங்கே மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தெளிவாக அறிக்கை கொடுங்க எதுவுமே இல்லை எங்களுடைய துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தானே மேசஞ்சர்கிட்டேருந்து வாங்கி வரி கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு அந்த வரியில் எங்களுக்கு என்ன பலன் இருக்குது முப்பது ரூபா கொடுக்குறோன்னா அட்லீஸ்ட் பத்து ரூபாவது எங்களுக்கு அதில் நலத்திட்டங்கள் இருக்கணும்ல என்ன நலத்திட்டங்கள் இருக்குது மா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பேசட்டும் அமைச்சரவையில் இருக்கிறவங்க பேசட்டும் எதுவுமே இல்லை முத்ரா ஸ்கீமில் ஏழு எழுபதாயிரம் கோடி இருக்குது ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி கொடுக்க வேண்டிய கடன்களே கொடுக்காம வச்சுருக்குறாங்க நாங்கள் இதுக்கு என்ன ஒரு அந்த கட்சியில் ஒரு அட்டை போட்டால் தான் எங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்களா கடன்னால் நாங்கள் இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸு இந்த சோழ மண்டலம் ஃபைனான்ஸ் இந்த ஃபைனான்ஸோடைய நெருக்கடியை நாங்கள் தவிச்சுட்டுருக்குறோம் எங்களுக்கான கடன் திட்டமாவது மத்திய அரசாங்கம் அதை கொடுக்கணும்ல அதையும் கொடுக்கறதில்ல இப்போ எதை வச்சு தான் நாங்கள் வாழ்வாதாரத்தை எங்களுடைய வாழ்வை நாங்கள் நிலைநாட்டுறது சாகணுன்றீங்களா ஒன்றா சேர்ந்து சாகுறோம் அதுக்கப்புறமா தான் பேசுவீங்களா இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக இந்த பெட்ரோல் டீசல் விலையில் ஒரு வரம்பு வச்சு அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையை மாநில அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் ரெண்டாவது பெரும் பிரச்சனையே இந்த ஆப்பில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்களே பார்க்கலாம் பேங்க் ஃபைனான்ஸ் கொடுக்குறதுக்கெலாம் ஒரு ஆப் கொடுத்துட்டான் எவனா ஒருத்தன் தூக்கு மாட்டின்னு தான் அதுக்கப்புறமா வழக்கு சைனாலேருந்து நாலு பேர் பிடிப்பாங்க பெங்களூருக்கு போவாங்க விரைந்து செல்வாங்க ப்ளூ ப்ளூவேல் கேமா அதெல்லாம் மறந்துவிட்டோம் இந்த செயலியில் குப்பை தான் கிடக்குது அதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு மாநில அரசாங்கம் கடந்த ஆட்சியில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி நாங்கள் கேட்குற கோரிக்கை தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த கால் கால் டாக்ஸிகளுக்கான சட்ட வரைவு கொண்டு வரணும் அங்கீகரிக்கப்பட்ட சேவையே கிடையாது அதற்கான உரிமம் கொடுக்கல வீதியில் இறங்கி வந்து இந்த நிறுவனங்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க காலப்போக்கில் எங்களுடைய வணிகம் இதில் தான் இருக்குன்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அந்த வணிகமும் முற்றிலுமாக மோசமான நிலையில் போயிட்டுருக்குது கட்டுப்படி ஆகலை நாங்கள் இந்த வசூல் செய்கிற காசை கடன் கட்டுறோம் வண்டியை பழுது பார்க்குறோம் எங்களுக்கு எதுவுமே இல்லை உழைக்கிற கூடிய உழைக்கிறதுக்கான கூலி கூட கிடைக்கல அதை தான் வலியுறுத்துகிறோம் கட்டணத்தை நிர்ணயிக்கிறதுக்கு உடனடியாக இந்த நிறுவனங்களுக்கு சட்ட வரைவு கொண்டு வந்து அதற்கான கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்றத இந்த போராட்டத்தின் வாயிலாக முதல்வருக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இல்லைங்க மாநில அரசாங்கம் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்து அங்கே இருக்க பொதுமக்களையும் சரி இங்கே எங்களை மாதிரி இருக்கிற தொழிலாளர்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க இது எப்போ ஒன்றிய அரசாக எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுத்த அறிக்கையை வச்சு தான் இன்றைக்கி இதற்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுகவினுடைய ஆட்சியில் கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கோம் பல முறை மனு கொடுத்துருக்கோம் துறை அமைச்சரை பார்த்துருக்குறோம் எந்த ஒரு காரியமும் நடக்கல இதுக்கு மேலே துறை ஆணையராக இருவர் பொறுப்பு இருந்தாங்க அவங்க இருவர்கிட்டையும் நாங்கள் சொல்ல போகும்போது ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டுதல் சட்டம் கொண்டு வரோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்தினாங்க இதிலேயே எங்களுக்கு மூணு வருஷம் வருமானம் போச்சு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ இந்த சட்ட வரைவு கொண்டு வந்திருக்காங்க அது முற்றிலும் பெருநிறுவனத்துக்கு சாதகமாக இருக்குது மாநில அரசாங்கம் இதற்கான ஒரு கமிட்டியை உருவாக்கி சங்கங்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு தொழிலாளர்கள் கல்வித் தகுதியில் குறைவாக இருக்கிறவங்க அவர்களை ஏமாற்றக்கூடிய நாசகரமான காரியங்களையே திட்டங்களையும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வருது அதிலிருந்து தமிழக மக்களை நான் திருப்பி சொல்கிறேன் மக்களோட மக்களாக தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய சேவை எங்களுடைய தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்து அதற்கான வரைவு சட்டம் கொண்டு வரணும் அதுக்கு உடனடியாக அவர் உத்தரவிடணும் கொள்கை முடிவு எடுங்க அப்படின்னு அந்த கொள்கை முடிவு எடுக்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் முன் வச்சுருக்குறோம் வரக்கூடிய காலகட்டங்களில் அரசு அதற்கான செயல்களில் ஈடுபடலைன்னா படிப்படியாக எங்களுடைய கவனம் ஈர்ப்பு கொடுப்போம் ஆனால் ரொம்ப நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை முதல்வரை இரண்டாவது நாளாகவே மரியாதை நிமித்தமாக நாங்கள் போய் சந்திக்க போகும்பொழுது இதை பற்றி நாங்கள் பேசலை ஏன்னா அன்றைக்கி இருந்த கொரோனா காலம் மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியங்களை புரிஞ்சதுனால நாங்கள் அதை பற்றி பேசலை ஆனால் இன்றைக்கி இதை பற்றி பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அதற்கான நடவடிக்கையை போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கட்டும் நிதித்துறை அமைச்சராக இருக்கட்டும் இல்லை ஐடி துறை அமைச்சராக இருக்கட்டும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த நிறுவனங்களுக்கான சரியான வழிகாட்டுதலும் அவர்களுக்கான உரிமம் கொடுத்து தொழிலாளர்களை பாதுகாக்கும் வண்ணம் இல்லைங்க அதாவது நான் ஒரு விஷயம் கேக்குறேன் இன்றைக்கி மாநில அரசாங்கம் நாலு ரூபா குறச்சிடுச்சுன்னா பத்து பைசா செல்லா காசு பத்து பைசா அந்த பத்து பைசா கூட ஒன்றிய அரசாங்கம் டீசல் மேலே ஏற்றாமல் இருப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்க முடியுமா இன்றைக்கி மாநில அரசாங்கம் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் மற்ற அரசியல் கட்சியை சுட்டி காட்டுறதுல மட்டும்தான் முன்னு முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர மக்களுடைய நனலில் பாதுகாக்கணுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் மாநில அரசாங்கம் ரூபா ஐம்பது பைசா செஸ்வரி உயர்த்தினாங்க ஏன் அப்போ அந்த அரசாங்கம் எதுக்கு போ அந்த அரசாங்கம் ஏற்ற போகும்போது ஏன் எதிர்கட்சியாக அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாங்கன்னா எதிர்த்து போராடல ஏன் அன்றைக்கி மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் இருந்தது ஏன் மூன்றுரூவா ஐம்பது பைசா உயர்த்தினாங்க அதை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இங்கே வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா எங்களுடைய பிரச்சனை அரசியல் இல்லை எங்களுடைய பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை இதுக்கு நீங்கள் நாலு ரூபா இங்கே குறைச்சிங்கன்னா மத்திய அரசாங்கம் அந்த நாலு ரூபா லாபத்தை ஏற்ற ஆரம்பிப்பாங்க அது கூட ஒரு உள் உள் காரணமாக கூட இருக்கலாம் நீங்கள் அது விவாதம் மேடைகளில் அமைச்சர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார கொண்டு வந்தால் மட்டும்தான் முழுமையான தீர்வை தவிர நாலு ரூபா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் இல்லை தேர்தல் வாக்குறுதியை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை போய் நீதிமன்றத்தில் தேர்தல் வாக்குறுதியை வச்சு நான் கோரிக்கை மனு போட்டேன் அப்படின்னா அது செல்லாது அது வெறும் வாக்குறுதி தான் அது சட்ட ரீதியாக எடுத்துகிட்டு போக முடியாது வாய் வார்த்தைகளுக்கும் பஞ்சாயத்துக்கும் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலுக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி வேணால் பொருந்தலாமே தவிர நடைமுறையில் எங்களுடைய பிரச்சனை தீரணுன்னா மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இதற்கான ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார கொண்டு வந்து அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய பொருட்கள் அதில் வரியை வாங்கிறது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாதது உபரி பொருட்கள்லாம் நிறைய இருக்குது சிகரெட்டில் ஏற்றுங்க பான் மசாலாவில் ஏற்றுங்க வேறு எந்த பொருளில் ஏற்றுறீங்களோ அது ஏற்றுங்க ஏன் இன்றைக்கி காருக்கெலாம் பிரச்சனை வருது கார் இறக்குமதி செய்கிறதில்ல அதில் கூட இன்னும் மூணு மடங்கு போடுங்க ஆனால் பாமர மக்கள் கஷ்டப்படக்கூடிய இதை வச்சு தொழிலாக செய்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ஏற்றாதீங்க அதையும் தாண்டி நான் குறிப்பாக இதை சொல்லணும் மற்ற மாநிலங்களில் கேட்க போகும்பொழுது மாற்று எரிபொருள் இருக்குது இங்கே தமிழகத்தில் மாற்று எரிபொருள் இல்லை அதற்கான திட்டங்களை கொண்டு வாங்க நீங்கள் நாலு ரூபா கேட்குறீங்களே நாலு ரூபா இல்லைங்க எனக்கு வெறும் ஐம்பது ரூபா முப்பது முப்பத்தஞ்சு ரூபாவில் நாற்பது ரூபாவில் சிஎன்ஜி கேஸில் முடியுங்க சிஎன்ஜி கேஸ் திட்டம் கொண்டு வாங்க இன்றைக்கி தான் பிளான்ட்டே போடுறாங்க ஒரு ஒரு இண்டியன் ஆயில் பங்க்லேயும் இன்றைக்கி நூறு பங்க்கில் சென்னை சிட்டியில் வரதுக்கு தயாராகிட்டுருங்க உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க பர்மிட்டை கொடுங்க பர்மிட்டு கொடுக்காம வெறும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் தான் பர்மிட் கொடுத்து வச்சிருக்கீங்க ஏன் பர்மிட்டை முடக்கிறீங்க அந்த பர்மிட்டை கொடுத்தாலாவது எங்கள் மாற்று தொழிலுக்கு ஈடுபடுவோம் இந்த மாதிரி வீதியில் வந்து இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய போராட்டங்களுக்கு உணர்வளித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய நலனிலையும் ஒன்றிய அரசாங்கமா இருக்கட்டும் மாநில அரசாங்கமா இருக்கட்டும் அக்கறை எடுக்கணும் வழி சொல்லி குறைக்காத பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் குறைத்திடு